Welcome to Mom and Me's Feast Channel. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பிரெட் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் ஒரு 6 ஸ்லைசஸ் பிரெட் எடுத்திருக்கேன். 1/4 பவுல் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 பவுல் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பெரிய பேசினை எடுத்து அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடலை மாவையும் அரிசி மாவையும் ஒன்றா கொட்டிடலாம். இப்போ அதோட 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு, கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ அதோட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாவை வந்து கட்டி இல்லாமல் கட்டி விழாதபடி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுறணும். மாவு இன்னும் கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக மஞ்சள் தூளை நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இதில் வந்து எந்த ஒரு கலர் பவுடரும் ஆட் பண்ணலை. இப்போ நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கலந்து விட்டுறலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு இப்போ அந்த பிரெட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அந்த மாவில் ஒவ்வொரு ஸ்லைஸ் பிரெட்டாக எடுத்து மாவு ரெண்டு சைடும் ஒட்டுற அளவுக்கு உள்ள முக்கி எடுத்து அந்த எண்ணெயில் தூக்கி போடணும். ஒன் சைடு நல்லா வெந்த உடனே மறு சைடும் நம்ம திருப்பி போட்டு வேக விடலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்த உடனே நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து அதை ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். நிறைய பீசஸ் சேர்த்து போட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நீங்கள் போட்டு எடுங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஸ்லைசஸையும் அந்த மாவில் முக்கி எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் மாதிரி இருக்குல்ல, ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குல்ல. இதே மாதிரி எல்லா பீசஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட பிரெட் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த பஜ்ஜி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி வந்து அந்த பிரெட்டில் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதோட உப்பு, காரம், கறி மசாலா டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அதை நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஈவினிங் டைமில் நல்ல சுட சுட காஃபி ஆர் டீ போட்டு அதுக்கு இந்த ஸ்நாக்ஸை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ஈவினிங் டைமில் இப்படி செஞ்சு ஃபேமிலி மெம்பர்ஸோடு உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.